அவரை போன முறை இன்விடேஷன் கொடுக்கும்போது போய் கேட்டேன். நானும் பாலும் என்னங்க ரொம்ப நாளாக நீங்கள் டெல்லி இருக்கீங்க, மந்திரியாக இருக்கீங்க, யாரை பார்த்தாலும் இங்கோட்டு ஒன்று இப்படி ஒன்று கோட்டு மாட்டிக்கிறான், ஆனால் நீங்கள் எங்களை போலவே வேட்டி சட்டையில் இருக்கீங்க. ரெண்டே ரெண்டு பேர் தான் வேட்டி சட்டை கட்டுறீங்க, ஒன்று அவர் இன்னொன்று நண்பர் சிதம்பரம் அவர்கள், எந்த நிலையிலும் போட்டுறாரு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னார். அதுலேயும் வேட்டி கட்டுறது நம் நாட்டும் கட்டுறார், ஆந்திரா அவர்களை கீப்பாசியாக கட்டிக்குவான் எந்த ஊரில் போனாலும், ஆனால் நாம் எப்படி கட்டுவோமோ அப்படியே கட்டுறாரு. ஆக நீங்கள் எங்கே இருக்கார்? இன்னும் சொல்ல போனால் சென்னையில் எதிர் வீட்டுக்காரர், கோட்டூர் பொறுத்த எதிர் வீட்டுக்காரர். நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் தமிழகத்தை தலை நிமிர்த்தி நிமிர்த்தியவர், திராவிட இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தன் தோளிலே சுமந்தவர், அந்த மாபெரும் தலைவருடைய திருவுரு சிலையை திறக்கின்ற இந்த விழாவின் தலைவர் போற்றுதலுக்கும் நம்முடைய பாராட்டுதலுக்கும் உரிய தமிழகத்து முதல்வர், கலைஞரை ஒத்த செயல் வீரர் நம்முடைய தளபதியார் அவர்களே, இந்த சிலையினை திறந்து வைத்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலை ஆழ்த்தியிருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்தினுடைய துணை குடியரசு தலைவர் மாண்புமிகு மேதகு வெங்கையா நாயுடு அவர்களே, இன்றைக்கு நம்மை பொறுத்தவரையில் ஒரு பெருநாள், சிறந்த நாள், ஒரு பக்கத்திலே மகிழ்ச்சி நாள், ஒரு பக்கத்திலே தலைவருடைய சிலையை பார்த்த பொழுது நெஞ்சம் உருகிவிட்டது. காரணம், நம்முடைய நேரிலே பேசுவதைப் போலவே அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து கண்ணீர் விடாமல் வெளியே வர முடியவில்லை. இத்தகைய நிலையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள்தான். அவர்தான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த இடம் ஒரு காலத்திலே சாதாரணமான இடமாக காட்சியளித்தது. அதை எடுத்து தமிழக தலைமைச் செயலாமாக சட்டப்பேரவை நடக்கின்ற இடமாக மாற்றி ஒரு மகத்தான கட்டிடத்தை எழுப்பியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எழுப்பியவர் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து அடுக்கி விட்டு எழுப்பியவர். அந்த நிலையிலே நான் அப்பொழுது நான் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவன், கட்டுகிற வேலை எனக்கு. ஆனால் யோசனை சொல்லி அதை அழகுபடுத்தியவர் தலைவர் அவர்கள்தான். ஆனால் அவர் கனவு நனவாகி வந்த நேரத்தில் அதை மீண்டும் ஒரு மாயைக்கு கொண்டு போய் விட்டார்கள். ஆனாலும் முடியாததை முடித்து காட்டுவதில் தலைவருக்கு நிகர் தலைவர்தான், நம்முடைய தலைவர் தளபதிக்கு நிகர் தளபதி தான். அந்த இடத்தை அவர் சொன்னார் என்னத்தில், இந்த இடத்திலே தான் என்று அசந்து போய்விட்டேன். அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறாயே, எங்கே வைக்க வேண்டும், ஏன் வைக்க வேண்டும், எதற்கு வைக்க வேண்டும், இந்த சிலை அங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பேச்சு வரும் என்பதையெல்லாம் நினைத்து அதை அந்த இடத்தை செலக்ட் பண்ணார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். தளபதி அவர்களே, உங்களோடு நாங்கள் மூசவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அறிவு திறமையின் முன்னால் நாங்கள் இளையவர்கள், நீர் பெரியவர். நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அந்த சிலையை அந்த இடத்துல நிறுவி காட்டி கட்டியிருக்கிறார். அதுவும் எப்படி, மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர்களே, எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா, நேரு சிலை, அதை அடுத்து பெரியார் சிலை, அதை அடுத்து கலைஞர் சிலை, முதல் நேரு சிலை, முதலை திறந்தது காமராஜர், பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை, அதை திறந்தது பண்டித ஜவஹர்லால் நேரு, அடுத்து பெரியார் சிலை,
அதை திறந்தது எங்கள் தலைவர் கலைஞர். அடுத்து அண்ணா சரி ஒரே வரிசையில், அதை திறந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய தலைவர்களில் ஒருவர் சரட்டி ராமசாமி உரையார் அவர்கள். இன்றைக்கு எங்கள் தலைவர் தலையை நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த வரலாற்று ஏடு, இந்த வரலாற்று ஏழில் நீங்கள் துணைத் தலைவராக இந்திய சிறுநாட்டில் இருப்பதை போல் இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு சென்னையிலே சிலை திறந்திருக்கிறீர்கள். இந்த சிலை இருக்கிற வரையில் நீங்களுடைய பெயர் இந்த சாலையிலே, அண்ணா சாலையிலே இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் நம் சென்னைக்கு வேண்டியவர். அவரை போன முறை இன்விடேஷன் கொடுக்கும்போது போய் கேட்டேன், நானும் வாலும் என்னங்க ரொம்ப நாளாக நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க, மந்திரியாக இருக்கீங்க, யாரை பார்த்தாலும் இங்கோட்டு கொட்டு இப்படி ஒன்று கோட்டு மாட்டிக்கிறான், ஆனால் நீங்கள் எங்களை போலவே வேட்டி சட்டையில் இருக்கீங்க. ரெண்டே ரெண்டு பேர் தான் வேட்டி சட்டை கட்டுறீங்க, ஒன்று அவர் இன்னொன்று நண்பர் சிதம்பரம் அவர்கள். எந்த நிலையிலும் போட்டுறாரு. அப்போ சொன்னார், எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு. அதுலேயும் வேட்டி கட்டுறது நம் நாட்டும் கட்டுறாரு, ஆந்திராவர்கள் கீபாஜியாக கட்டிக்குவான் எந்த ஊரில் போனாலும், ஆனால் நாம் எப்படி கட்டுவோமோ அப்படியே கட்டுறாரு. ஆக நீங்கள் எங்கள் ஊர்லாரு. இன்னும் சொல்ல போனால் சென்னையில் எதிர்வீட்டுக்காரர், கோட்டூர் பொறுத்த எதிர்வீட்டுக்காரர். ஆகையினால இந்த மண்ணோடு வாசனையோடு கலந்து வருதீங்கள். இன்னும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், என் நினைவில் இருக்கிறது, எங்கள் தலைவரை கைது செய்த அன்றைக்கு நீங்கள் எங்கள் அறிவகத்துக்கு வந்தீர்கள், பேராசிரியர் உட்கார்ந்து இருந்தார். நீங்கள் பட்ட பாட்டை நான் பக்கத்தில் இருந்த நேரிலே பார்த்தவர். தலைவரை கைது செய்து விட்டார்கள் என்பதில் அப்பொழுது அமைச்சர் வாஜ்பாய்க்கு போன் போட்டு துடிக்கிறார். அந்த துடிப்பு தான் இன்றைக்கு அவர் சிலையை திறப்பதற்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் வந்து திறந்ததிலே எங்களுக்கு மகிழ்ச்சி, பெருமை. அதே போன்று நான் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். இந்த சிலையை பார்த்த பிறகும், இதனுடைய அமைப்புகளை வேலைகளை பார்த்த பிறகும், இதனுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு ஆள் தலைவர் யோசனை சொன்னார், ஆனால் அதை அற்புதமாக செய்தவர் என் நண்பர் ஏவா வேறுவர்கள். நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுவதுதான் பண்பு. அசந்து போய்விட்டேன். அவரே தனியாக யாரையும் இல்லாமல் செய்த அந்த வேலைகளை இரவு பகல் என்று அங்கேயே படுத்து கிடந்தார் ரோட்டில். அந்த அளவுக்கு செய்த அவருக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த நிலையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று, எங்கள் தலைவருடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்து இந்த சிலையை திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளன் என்ற முறையிலும், எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும், தமிழக அரசின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.